ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு காலையிலிருந்தே விறுவிறுப்பாக வீடியோலாம் எடுக்கிறேன் இட்லி தோசை தான் நமக்கு வந்து மெயின் ஐட்டமே என்னன்னா ஈஸியா இருக்கும் இந்த வேலை செய்யறதுக்கு ஆஹ் இடையில வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் இட்லி தோசை அதுக்கப்புறமா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு தான் இருக்கும் அதனால வந்து இட்லி செய்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸி தான் ஆனா இட்லி பாத்திரத்தை கழுகனும் நமக்கு என்ன போல தான் இருக்கும் அதனால இன்னைக்கு இட்லிக்கு வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அது போக நேற்றுக்கு வந்து பரோட்டா வாங்கினோம் அதில் உள்ள சால்னா மிச்சம் இருந்தது பரோட்டா சால்னா சேம டேஸ்டா இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டே அதையும் சூடாக்கி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் வந்து போடுறதுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நமக்கு காலைகள் வேலைகள்லாம் தொடங்கிட்டே இருக்குது இங்கே வந்து இட்லி வந்துட்டு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி வந்து மீன் வந்து இந்த மீன் என்ன மீனுன்னு எனக்கு தெரியலை அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன்னா அதை வந்து கழுகிறதுக்கு வந்து எப்படின்னு டைம் ஆகும் நல்லா கட்டியாட்டு இருக்குது இதுக்கு தொலி வேறு எடுக்கணும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை எடுத்து ஏதோ ஆகணும் பாத்திரங்களும் குமிஞ்சாச்சு பாத்திரமும் கழுகிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் ஃபினிஷ் ஆகிரும் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்து நான் அங்கே வந்து அங்கே போனோம் அங்கே போனால் நம்ம வந்து ஒரு பப்ஸ் சாப்பிடலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ட்ரீட் போல் நாங்கள் வந்து பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்கள் நாலு பேரும் நல்ல ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஈவினிங் இல்லை இது வந்து ஆமாம் ஈவினிங் தான் நம்ம வந்து ஒரு முட்டை பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையாக இருந்து ஈவினிங் வந்து முட்டையும் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே அப்புறமா இட்லி தோசைக்கு வந்து அடுத்த வந்து மாவு அரைக்கிறது வந்து போடுறேன் இது என்ன அப்படின்னா அஸ்வினுக்கு வந்து தோசை இட்லி நல்லா பிடிக்கும் எனக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா இட்லியை விட தோசை வந்து முருகல் தோசை செய்து கொடுத்தோம் அப்படின்னா மூணு நாலு அணி அது அதுவும் வந்து சீனி வச்சே வந்து சாப்பிட்டுருவோம் அதில் நமக்கு ஈஸி அதனால எப்போவுமே நான் வந்து இட்லி மாவுக்குள்ள இது வச்சிருப்பேனா அதுவும் ரைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டேன் இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சமாக பப்படம் சாரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடியோ எடுத்தது பாவக்காய் வந்து பொரியல் கேட்டாங்க லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு வேண்டி அதை அது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாகற்காய் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அவளுக்கு கிளாஸ்மேட்டுக்கு அச்சுக்க கிளாஸ்மேட்டுக்குலாம் ரொம்ப இஷ்டம் அதனால அதுவும் வந்து நான் வந்து பாவக்க எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு பிள்ளைங்க சேர்ந்து இருப்பாங்களாம் எல்லாருக்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இது அன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து மாவு அரைச்சது அது வந்து இந்த கிளிப் வந்து இடையில கிடக்குது சரி நம்ம பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் போய் வந்து மார்க்கெட்டுக்கு போய் மீன் கொஞ்சமாக வந்து தக்காளி பழம் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக வாழைப்பழம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறமா பூ வாங்கினோம் பூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இடையில நல்ல விலை குறைஞ்சிருந்தேன் இன்றைக்கு நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதனால் ஒரு ஐம்பது கிராம் போதும் அப்படின்ட்டு ஐம்பது கிராம் வாங்கிட்டு வந்தேன் இது அப்படியே அடுத்த அன்னைக்கு ஈவினிங் வந்து எனக்கு சர்ப்ரைஸான ஒரு பூ வியாபாரம் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் இந்த மீன் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மீன் ரெண்டு சைஸ் மீன் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து சாலை மீன் கழுகுனது இருந்ததுனால நமக்கு வந்து நினைச்ச நேரம் வந்து கட் பண்ணி மிளகு திரும்பி நமக்கு வந்து ஃப்ரை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் இது இன்னைக்கு இதை எப்படியா தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கி நாலுனா ிட்டு வேறு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக் இல்லை அதனால இன்னைக்கு ரெண்டு சைஸ் வாங்கி உள்ளாடி வச்சுக்கிட்டு இதே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வந்து மீன் ஃப்ரை சாமல் டேஸ்ட்டாக இருக்குமா அதனால இதுக்கு வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறமா வந்து அது என்ன சொல்லுவோம் மிளகு குருமிளகுன்னு சொல்லுவோம் குருமிளகு அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஃப்ரை பண்ணி லஞ்சுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு விளமீன் நம்ம நாலு விலமீன் வந்து நூறுபா குட்டி மீன் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் கழுகி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து கப்ப புழுக்கு செய்யணுன்னு ஒரு ஆசை அப்போ இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் அன்றைக்கி ஒரு நாள் நூறுரூபாய்க்கு

இவ்வளோ காய்கறி பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஸ் யூஷல் நமக்கு நூறுரூவா தான் அன்றைக்கை விட வெண்டக்கானா இன்னைக்கு குறவு தான் இதில் வந்து ரெண்டு மூணு சா ரெண்டு சாதனம் விலை கொடுத்து வாங்கினது எதெல்லாம் அப்படின்னா பச்சை மிளகு பாருங்கள் பத்து ரூபாய் இவ்வளோ இங்கெல்லாம் பத்து ரூபாய்க்கு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு மூணு தான் தருவாங்க அந்த மாதிரி இதில் வந்து அந்த அச்சங்க இருக்குல்ல அது மட்டும் அச்சங்காய் பயிரும் வாழக்கம் மட்டும் அது பத்து ரூபாய் இது இருபது ரூபா அந்த மாதிரி வாங்கினேன் மீதி எல்லாமே சேர்ந்து நூறுரூபா தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்து இன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு நான் ஹாப்பி தாங்க முடியாது மார்க்கெட்டை அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தேன் அங்கே பூக்க வேலை பார்த்தீங்க அப்படின்னு நூறு பூ வந்து ஐம்பது தான் அதுல ஒரு ஐம்பது கிராம் வாங்கினேன் இங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு